ஷல்வார் அம்ப்ரலா கமிஸ் இது நம்ம சைடு சைடு பீஸை வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ நல்ல பக்கமும் சைட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணணும். பதிவு தெளிவு பதிவு தெளிவு வந்து சைட் பீஸ்ல வரணும். அந்த மாதிரி டைம் ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கமும் சைட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணு. நாலு பீஸும் அதே மாதிரி ஜாயின் பண்ணு. சைட் பீஸ்ல பதிவு ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம பேக் சைடும் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பீஸு கேன்வாஸ் முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பீஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கம் ஸ்கொயர் பீஸோட சேரும். கேன்வாஸு, ஸ்கொயர் பீஸு, ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கமும் ஸ்கொயர் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்துட்டு நகராமல் வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள நெக்கு நகராமல் வரைஞ்சிட்டு பின் பண்ணிக்கணும். மூணுதையும் சேர்த்து கேன்வாஸ், ஸ்கொயர் பீஸு, ட்ரெஸ்ஸு மூணுதையும் சேர்த்து ஒரு பின்னு ஒரு 1/4 இன்ச் தள்ளி தையல்.
தையல் வந்து மேல் துணியில தான் வருது 1/2 இன்ச் தள்ளி. ஸ்கொயர் பீஸ்ல வந்து வரைஞ்சிருக்கும், ஆனா டிரெஸ்ல தான் தையல் வருது. நம்ம அந்த ஸ்கொயர் பீஸ கட் பண்ணிடுவோம். அப்புறமா இல்லை வரைஞ்சி எடுத்து நம்ம வெட்டிடுவோம். கார்னர் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கணும். பதிவு தயிர் அடிக்கணும். ஸ்கொயர் பீஸில் தான் பதிவு தயிர். இந்த ஜாயின் பண்ண இதுவும் ஸ்கொயர் பீஸும் ஒன்றா சேர்த்துட்டு தான் பதிவு தயிர். பதிவு தயிர்னாலே அதுதான் நம்ம ஜாயின் பண்ணுற அந்த இது வந்து சேர்த்து அடிச்சிடணும். கார்னர்ல அடிக்க வேண்டாம், கார்னர் வந்து நகர்த்தி விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி பேக் நெக் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் பீஸ் ஜாயின் பண்ணால் போதும். ஸ்கொயர் பீஸ் அடியில் வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கம் ஸ்கொயர் பீஸோடு சேருது. சேர்த்துட்டு உள்ளே வரைஞ்சிட்டு ஒரு பின் போட்டுக்கோ. அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளி தையல் அடிச்சுக்கணும். தைக்கும் போது நம்ம லென்த்ல இறக்கிடலாம், ஆனா வந்து மேல போக கூடாது. ஸ்கொயர் பீஸ தாண்டி ட்ரெஸ் மேல போக கூடாது. கீழே வேணா இறக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா இதுவும் கட் பண்ணிட்டு பதிவு தெரியும். ஓரமா தையல் இருந்தா கட் பண்ண தேவையில்ல, துளிக்குள்ளேயே வெட்டிடுவோம். கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் பதிவு தெரிவிக்கும். பதிவு தையல்னா அந்த ஜாயின் பண்ண இடமும் இந்த ஸ்கொயர் பீஸும் ஒன்னா சேர்த்து இந்த ஓரமா அடிக்கணும். இந்த மாதிரி நீவி விட்டு அதுதான் பதிவு தையல். பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண நெக்கு ஜாயின் பண்ண இடம் ஈவனாக இருக்கணும். வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்.
நெக் ஜாயின் பண்ணிடலாம். இது நோக்கணும் அதிகமா தெரியுது. ஸ்கொயர் பீஸ் மடக்கி அடியில் போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக மடக்கணும். அந்த பதிவு தேயில் உள்ளே போயிடணும். இப்போ மேலே ஒரு தையல் போடணும் நம்ம பதிவு தையல். பேக் சைடுலேருந்து வருது, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே இழுத்து நீங்கள் மடக்கும் போது நாங்கள் கட் பண்ண ஷேப் வந்துடும். கரெக்டாக சென்டர் பண்ணி மடக்கி ஓரமாக தையல் போடணும். அடியில் ஸ்கொயர் பீஸை இழுத்து விட்டு மேலே ட்ரெஸ்ஸை இழுத்து விட்டுட்டு ஸ்கொயர் பீஸ் வந்து இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வச்சு தைச்சிருக்கோம், அதனால் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மடிச்சு மடித்து தைக்கணும். உள்பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு தனியாக பிடிச்சி மடி கண்டினியூவாக தைச்சிடணும். பேக் சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி ஒரு தையல். ஃப்ரண்ட்டில் நம்ம எம்மிங் பண்ணிப்போம் ஸ்கொயர் பீஸை. பேக் சைடு வச்ச ஸ்கொயர் பீஸு இதோட படிஞ்சு வர மாதிரி நல்ல பக்கத்துலேயே ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். கை ஊசிட்டு அமீங் பண்ணணும். இப்போ கை ரெடி பண்ணணும். ரெண்டு ஸ்ட்ரைட் பீஸ் நம்ம அட்ராக்ஷன் கலரில் அந்த ட்ரெஸ்லேயே ரெண்டு கலர் தான் ரெடி பண்ணுறோம். இன்னும் கை கலருக்கு ஆப்போசிட் கலரில் ரெண்டு ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிடணும். ப்ளீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தைக்கிறதுக்கு. கை சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு கை பீஸ் ரெடி பண்ணணும். கை சுற்றளவு ஒரு 10 இன்ச்சுனா 10 இன்ச்சுக்கு 2 பீஸ். கை சுற்றளவு 9 இன்ச்சுனா நம்ம 10 அல்லது 11 இன்ச்சுக்கு பீஸ் கட் பண்ணிக்கணும். 9 இன்ச்சு சுற்றளவு கை, அதுக்கு வந்து ஒரு 11 இன்ச்சு அளவு வெட்டுறேன். 2 பீஸ் வேணும். ரெண்டும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம கை அளவு ஒரே அளவாக வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் ப்ளீட் வைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா துணியை சென்டரில் ப்ளீட் வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரைட் பீஸை வச்சு தைக்கணும். இதில் ஒரு சென்டர் மார்க் போட்டுக்கிறோம். இந்த ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் ஒரு சென்டர் மார்க். ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுக்கோ. இன்னும் 2 பீட் இந்த
ஸ்டேட் பீஸ் அளவு நான் பீட் வச்சுட்டேன். இதுக்கு மேலே இப்போ வந்து இதை வச்சு தைக்கணும். கையோட நல்ல பக்கமும் ஸ்டேட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு கால் இன்ச்சு தள்ளி தள்ளி ப்ளீட் வச்சுட்டு ஸ்ட்ரைட் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதையே நம்ம பைப்பிங் பண்ணணும். ஒரு சின்னதாக உள் மடிப்பு, கொஞ்சம் பெரிய மடிப்பு, நல்ல பக்கத்துலேயே தான் அடிக்கணும். கையில் டேக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். பைப்பிங் பண்ணுறத நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்லாம் கையில் டேக் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டைரெக்டாக மிஷினில் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையை மடக்கிட்டு ஒரு சென்டர் மார்க் இங்க சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கமும் கையோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும். இந்த சென்டர் மார்க் வந்து ஷோல்டர் தலைக்கு நேரம் வரணும். அதை மாதிரி நம்ம ப்ளீட் வைக்கணும். இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ப்ளைனாகவே ஜாயின் பண்ணணும். ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் தலையிலேருந்து 2 இன்ச்சு இருக்கும் போது நம்ம ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த கட் பண்ணது ஷோல்டர் தையலுக்கு வந்து தரணும். ஒரு 3 ப்ளீட் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு 3-4 ப்ளீட்டு ஷோல்டர் சென்டரை தாண்டி கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழே மடிச்சு தைச்சா முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழே 2 மடிப்பு மடிச்சு தைக்கணும். அம்ப்ரலா கட்டின்றதுனால நம்ம ஜாயின் பண்ண இடம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதை கொஞ்சம் ஈவனாக வெட்டி விட்டுட்டு கீழே மடிச்சு தைக்கலாம். தள்ளி ஜாயின் பண்றேன். இங்க ஜாயின் பண்ண இடம் கொஞ்சம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும். அதை நம்ம கரெக்டா இங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கீழே 2 மடிப்பு மடிச்சு வச்சா முடிஞ்சிடுச்சு. உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு மடிப்பு, அதோட கொஞ்சம் பெருசாக ஒரு மடிப்பு.